ஹாயா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் டூ மெயின்ஸ்க்காக கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் குரூப் டூ மெயின்ஸுக்கு ரெண்டு ஆஸ்பெக்டில் படிக்கணும். ஒன்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ், நேஷனல் லெவலில் படிக்கணும். இன்னொன்று வந்துட்டு ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். சரியா? இன்றைக்கி நம்ம ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று வந்துட்டு நேஷனல் லெவலில் லான்ச் பண்ணது, இன்னொன்று வந்துட்டு ஸ்டேட் லெவலில் லான்ச் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னம்னா நேஷனல் லெவலில் லான்ச் பண்ண ஒரு, இது வந்துட்டு ஆக்சுவலாக கங்கா விலாஸ் அப்படின்றது என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ கங்கா விலாஸ் அப்படின்றது என்னன்னா, அது வந்துட்டு இட் இஸ் அ க்ரூஸ். ஓகேவா? அதாவது சொகுசு கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் வந்துட்டு உலகத்திலேயே மிக நீண்ட தூரம் பயணம் செய்யக்கூடிய ஆற்று நீர் சொகுசு கப்பல். அதாவது த ரிவர் க்ரூஸ் த ட்ராவல்ட் ஃபார் த லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் இன் த வேர்ல்டு. ஓகேவா? ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ கங்கா விலாஸ் அப்படின்றத அதோட பேர். ஸோ அதோட பேருக்கு ஏற்ற மாதிரி இந்தியாவில் இது மொத்தம் ரெண்டு நதிகளில் ஓடுது. இதோட ட்ராவல் டெஸ்டினேஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எங்கேருந்து முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆப்வியஸாக வாரணாசி. சரியா? காசின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ வாரணாசியில் ஸ்டார்ட் ஆகி அசாமில் இருக்கக்கூடிய திப்ருகார் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் போய் இது முடியும். நடுவில் என்ன இருக்குது? பங்களாதேஷ் இருக்குது. ஸோ பங்களாதேஷ் வழியாக வாரணாசியிலேருந்து அஸ்ஸாமுக்கு வந்துட்டு இது போக போகுது. எது மூலமாக மட்டுமே அப்படின்னு பார்த்தோம்னா ரிவர் மூலமாக. ஓகேவா? ஸோ ரிவர் மூலமாக இது டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகுது அப்படின்னா 4000 கிலோமீட்டர் வரைக்கும் ரிவரில் ட்ராவல் பண்ண போகுது. ஸோ இதில் இருக்கக்கூடிய பயணிகளுக்கு வந்துட்டு எவ்வளோ நாள் இதில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னம்னா 50 நாட்கள் வந்துட்டு ட்ராவல் பண்ணலாம். டோட்டலாக 80 பேர் வந்துட்டு இதை ஒன் டைமில் அக்காமடேட் பண்ணலாம். அதாவது ஒரு 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 தடவை இந்த ட்ரிப்பு போச்சு அப்படின்னம்னா இந்த கப்பலில் 80 பேர் வந்து அதில் தங்கி பயணிக்கக்கூடிய அளவுக்கு வசதி உடைய கப்பல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது 50 நாளில் மேக்ஸிமம் 50 சுற்றுலாத்தலங்கள் வந்துட்டு கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது இல்லாமல் 27 ஆறுகளை வந்துட்டு இது கவர் பண்ண போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்தியாவில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா எஸ்பெஷலி பெங்காலில். ஓகேவா? ஸோ வங்காளத்தில் மட்டும் 1100 கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போன வருஷமே ஆக்சுவலாக சொன்னாங்க, பட் ஆனால் இதோட ஃபர்ஸ்ட் ட்ரிப் அப்படின்றது எப்போ போக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஜனவரி 10ஆம் தேதி. ஸோ 10ஆம் தேதி தொடங்கி மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ண போகுது அப்படின்னம்னா இது வந்துட்டு இதோட ஃபர்ஸ்ட் ட்ரிப்பை ட்ராவல் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு எதது வழியாக போக போகுது அப்படின்னம்னா வாரணாசியிலேருந்து கொல்கத்தா, அது இல்லாமல் தாகா அதாவது பங்களாதேஷோட ஹெட்டு, அதுக்கப்புறம் அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய திப்ருகார் அப்படின்ற பகுதியில் போய் என்ன ஆக போகுது அப்படின்னம்னா ரீச் ஆக போகுது 50 டேஸ்க்கு. ஓகேவா? ஸோ இது முக்கியமாக அந்த சுந்தர்பன் நேஷ்னல் பார்க்ஸு, அது இல்லாமல் சுந்தரவன காடுகள், அதுக்கப்புறம் காசிரங்கா நேஷ்னல் பார்க்கு, இது எல்லாத்தையுமே வந்துட்டு கவர் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? ஸோ இது வந்துட்டு மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா முக்கியமாக 3 ஆணையங்கள் வந்துட்டு இதை மேனேஜ் பண்ண போகுது. ஒன்று என்னது அப்படின்னம்னா இந்திய உள்நாட்டு நீர் வழிகள் ஆணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய IWAA, அதாவது இன்டர்னல் வாட்டர் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ இன்டர்னல் வாட்டர் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அது இல்லாமல் அண்டாரா சொகுசு நதி கப்பல் நிலையம், அது இல்லாமல் JM பாக்ஸி ரிவர் குரூப், இவங்க மூணு பேர் சேர்ந்து தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா இதை டோட்டலாக மேனேஜ் பண்ண போகிறாங்க. இதை லான்ச் பண்ணது யார் அப்படின்னம்னா PM மோடி. சரியா? ஸோ ப்ரைம் மினிஸ்டர்னால இதை லான்ச் பண்ணது, அதனால் இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா இது நம்ம தமிழ்நாட்டில் லான்ச் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நலம் 365. ஸோ நலம் 365 அப்படிங்கிறது என்னென்னா இது வந்து ஒரு யூடியூப் சேனல். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு யூடியூப் சேனல். இது யார் தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தமிழ்நாடு மக்கள் நலவாழ்வுத்துறை அல்லது குடும்ப நலத்துறை அமைச்சகத்தினால என்ன பண்ணப்பட்டது அப்படின்னம்னா தொடங்கப்பட்டது. இது யார் தொடங்கி வச்சாங்க அப்படின்னம்னா இட் வாஸ் லான்ச்டு பை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னம்னா மா சுப்பிரமணியம். சரியா? ஸோ அவங்கனால வந்துட்டு இது தொடங்கி வைக்கப்பட்டது சென்னையில் முதன் முதலாக. ஓகேவா? ஸோ இதோட நோக்கம் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா முக்கியமாக மக்களுக்கு வந்துட்டு உடல் நலத்தினுடைய அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது. அது இல்லாமல் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மக்கள்கிட்ட தொடர்பு கொண்டு அவங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன பிரச்சனை அப்படின்றத கேட்டறிஞ்சு மக்கள்கிட்ட உள்ள பிரச்சனையை மருத்துவர் மூலமாக கன்சல்ட் பண்ணி அதை தீர்த்து வைக்கிறது, இது எல்லாமே ஃப்ரீயாக பண்ண போகிறாங்க. சரியா? ஸோ அது இல்லாமல் சுகாதாரத்துறை மீது பரப்பப்படக்கூடிய வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ இது முக்கியமாக எதுக்காக அப்படின்னம்னா ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். சரியா? பீப்புளோட வெல்ஃபேர்க்காக தான் இது தொடங்கியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னம்னா நிறைய திட்டங்கள் அரசாங்கம் தொடங்குறது வந்துட்டு மக்களுக்கு போய் சேருதா அப்படின்றது தெரிய மாட்டேங்குது இல்லையா?
ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னுயிர் காப்போம் 48 அல்லது நம்மை காக்கும் 48 அப்படின்னு ஒரு திட்டம் தொடங்கியிருக்காங்க. அது வந்துட்டு எதுக்கு, இது முன்னாடியே தொடங்கப்பட்டது தான், பட் இருந்தாலும் வித்தின் த தமிழ்நாடு சரௌண்டிங்ஸ்குள்ளார ஹைவேஸில் ஏதாச்சும் ஆக்சிடென்ட்ஸ் நடந்துச்சு அப்படின்னம்னா 48 மணி நேரத்துக்கு உள்ளார நடைபெறக்கூடிய எல்லா செலவுகளையும் யார் ஏற்றுக்குவாங்க அப்படின்னம்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஏற்றுக்குவாங்க. இதில் என்ன இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க தமிழ்நாடு சிட்டிசனாக இருந்தாலும் அல்லது வெளிநாடு சிட்டிசனாக இருந்தாலும் அதற்கான பெனிஃபிட் அல்லது அதற்கான ஆகக்கூடிய செலவு ஃபுல்லாகவும் யார் எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம் வந்துட்டு நிறைய மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது சரியா. ஸோ அந்த திட்டத்தை பற்றின அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறது தான் இந்த யூடியூப் சேனலோட முக்கியமான வேலை. அது இல்லாமல் மருத்துவ கல்வி நடவடிக்கைகள், ரூரல் ஏரியாவில் நடைபெறக்கூடிய மருத்துவ சேவைகள் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, முக்கியமாக தொற்று நோய் சரியா. ஸோ இப்போ வரக்கூடிய குரங்கம்மையாக இருக்கட்டும் அல்லது கொரோனா பெருந்தொற்றாக இருக்கட்டும், அதில் நடைபெறக்கூடிய தொற்று நோய் விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, அது இல்லாமல் கொரோனாவுக்கு நடைபெறக்கூடிய தடுப்பூசி திட்டங்கள் வேக்சினேஷன் ப்ராஜெக்ட்ஸை பற்றி வந்துட்டு சொல்கிறது, இது எல்லாமே இந்த நலம் 365ஓட முக்கியமான நோக்கம் சரியா. ஸோ இதனால் மக்களுக்கு என்ன பயன் இருக்க போகுது அப்படின்னம்னா, முக்கியமாக மெடிடேஷன் சரியா, யோகா, மூச்சு பயிற்சி இதெல்லாம் வந்துட்டு ஃப்ரீயாகவே மக்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அது இல்லாமல் டயட் ஓகேவா. ஸோ எந்த மாதிரி காலத்தில், இப்போ வெயில் காலத்தில் எந்த மாதிரியான உணவு உண்ணணும், மழை காலத்தில் சர்க்கரை நோயாளிகள் எந்த மாதிரியான உணவு உண்ணக்கூடாது, இந்த மாதிரி உணவுப் பொருட்களினுடைய அவசியம், அத்தியாவசியான தேவைகளை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது இதோட முக்கியமான நோக்கம். அது இல்லாமல் முக்கியமாக கிரீவன்சஸ் ஓகேவா, மக்கள் வந்துட்டு தங்களுடைய குறைகளை வந்துட்டு டைரக்டாக கவர்மெண்ட் கிட்ட தெரிவிக்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஊடகமாக செயல்படுது. அதனால இது இட் இஸ் அ நான் கமர்ஷியல் யூடியூப் சேனல் சரியா. ஸோ இதனால இந்த சேனலில் வந்துட்டு எந்த ஒரு விளம்பரமுமே வராது. இட் இஸ் ஒன்லி ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் சரியா. ஸோ இதுதான் நலம் 365 அண்ட் கங்கா விலாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட்ஸு. ஸோ மீதி இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை நம்ம வரக்கூடிய நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.